இன்றைக்கி நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நாங்கள் பார்த்தோம்னா நானும் எங்கள் பொண்ணும் போயிருந்தோம். போனோன்னே அங்கே என்னென்னா நல்லா வரவேற்பு நல்லா கவனித்தாங்க. ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டிருந்தாங்க. நாங்கள் கூட ரேட் அதிகமாகிருமோன்னு பயமாக இருந்தது. ஆனால் வந்து நல்ல ரேட் வந்து எல்லா கடையிலும் மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஜிகர்தண்டை சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப ஜிகர்தண்டனா பிடிக்கும். அதனால் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அப்புறமா வந்து சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டோம். உடனே அவங்க நைட்டு 7 o'clock மேலே ஸ்நாக்ஸ் இருக்காது மேம், நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க டிஃபன் ஐட்டம்ஸ் அப்படின்னு. டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ற ஐடியா இல்லை, ஏன்னா 7 o'clock போல் நம்மளுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் சாப்பிட பிடிக்காது. அதனால் சரி என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுஸை வாங்கி பார்த்தோம். பார்த்தா தோசை வந்து 45 ரூபா தான் போட்டிருந்துச்சு. எல்லா கடையிலையும் அதே ரேட்டு தான். இட்லி வந்து 23 rupees 2 இட்லிஸ் போட்டிருந்துச்சு. அதுவும் எல்லா நார்மலாக எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி தான் ரேட் இருந்துச்சு. ஆனால் வந்து பக்காவாக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் வந்து. அதோட சரி நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை தேடிட்டுருந்தேன். அதில் வந்து சில்லி பரோட்டா போட்டுருந்துச்சு. சரி ஓகே அதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி நானும் என் பொண்ணும் சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பீமாஸ். ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு.